வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா வீட்டுல செல்வம் உள்ள மதிக்கிறதுக்கு நிறைய வாஸ்து குறிப்புகள் நம்ம முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்க நிறைய குறிப்புகள் சொல்லியிருப்போம் அப்படி அந்த வழியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்டில் செல்வம் மதிக்கிறதுக்கு மீன் தொட்டியை எந்த இடத்துல வைக்கணும் ஆக்சுவலாக மீன் தொட்டி வைக்கிறதுக்கு வந்து பெரிய பின்னாடி ஒரு சூட்சம் இருக்குங்க அதுக்கு விடையை நம்ம அடுத்த பதிவில் நம்ம கொடுக்குறோம் ஆனால் இந்த பதிவு என்னன்னா மீன் தொட்டி எந்தத்தில் வச்சா அதுக்கு நம்ம வாழ்க்கையில் வீட்டில் செல்வம் சேரும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மீன் தொட்டி வந்து வளர்க்குற பழக்கம் நம்ம நாட்டில் மட்டும் கிடையாதுங்க அதனால அது ஒரு மூன்று நம்பிக்கை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட முடியாது பல கலாச்சாரங்களில் மீன் தொட்டி அதிர்ஷ்டம் கொட்டும் என்பது கருதப்படுக கருதப்படுகிறது சொல்லப்போனால் வாஸ்து வாசு படி இந்த வீட்டை சரியான இடத்தில் வைப்பது மூலமான மூலமாக மன அழுத்தத்தை உங்களால் குறைச்சிக்க முடியும் மேலும் பலருக்கு வீட்டில் மீனில் மீன்களை வளர்க்க பிரியம் இருக்கும் உங்கள் வீட்டில் மீன் தொட்டி இருந்தால் இந்த கட்டுரையை உடனே இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்க இந்த விஷயத்த உடனே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதைப்படி உங்கள் மீன் தொட்டியை வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி இந்த இடத்துல தான் அது வைக்கணும்னா அந்த இடத்துல வச்சிங்கன்னா மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் வருங்க இல்லைனா துரதிருஷ்டத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு சரி இப்போ வீட்டில் மீன் தொட்டி வைப்பீங்க மனதில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னன்றத இப்போ நம்ம சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க வீட்டில் எப்போதுமே மீன் தொட்டியை சமையல் அறையில் அல்லது படுக்கறையில் வைக்கக்கூடாதுங்க சரிங்களா அது வைக்க மாட்டீங்க இருந்தாலும் தப்பித்தப்ப யாராச்சும் சமையலறை பக்கத்துலேயோ இல்லை வீட்டு பக்கத்துல வீட்லயோ வச்சிருந்தீங்கன்னா விற்காதீங்க அதனால வீட்டில் வந்து பணம் நஷ்டம்தான் ஏற்படும் ஒன்று ரெண்டு வீட்டில் மீன் தொட்டியை கிழக்கு வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைப்பது மிகவும் சிறந்தது வாஸ்துவின் படி இப்படி வைப்பதால் குடும்பத்தினரிடையே அன்பது அதிகரிக்கும் மூணாவது மீன் தொட்டில் குறைந்தது ஒன்பது மீன்கள் இருக்கணுங்க அதிகபட்சம் எவ்வளவு வேணால் போட்டுக்கலாம் ஆனா ஒன்பது மீனுக்கு கம்மியா இருக்க கூடாது அடுத்து மீன் தொட்டியில் உள்ள மீன்களின் நிறமும் முக்கியமானது அதில் எட்டு மீன்கள் சிவப்பு ஆரஞ்சு அல்லது கோல்டு கரங்கள் இருக்கலாம் ஒரு மீன் கண்டிப்பாக கருப்பு நிறத்தில் இருக்கணும் அடுத்து நன்கு ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக மற்றும் சுட்டித்தனமாக இருக்கும் மீன்களை தொட்டியில் வளர்த்தால் அது வீட்டுக்குள் செல்வ வளம் மற்றும் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் அடுத்து இப்படி பல வகையான விஷயங்கள் ஒரு மீன் தொட்டி வளர்ப்பில் இருக்கு இந்த பதிவில் இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் டீட்டெயில்டான சில டிப்ஸுகள் அடுத்தடுத்த பதிவில் நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு வரதான் போகுது நோட் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்கள் நம்மளுடைய பழைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதிலே தெரியும் நிறைய வாசு டிப்புகள் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் மிக ஒரு ரகசிய பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து உங்களுக்கு நிறைய இந்த பரிகாரங்கள் எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் எல்லாருமே உபயோகித்து சக்ஸஸ்ஸான பரிகாரங்களை மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் தொகுத்து வழங்கிட்டுருக்கோம் ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தரதுக்காக நம்ம சேனலில் இந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே அடுத்த பதியில் வேறு ஒரு பதிவோடு சந்திப்போம்